அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் டு ஹனீஃப்ஸ் கிச்சன். இன்னைக்கு நாம ரொம்பவே ஸ்பைசியான டேஸ்டியான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரொம்ப ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேங்க. இதை தோலை ஃபுல்லா நம்ம சீவிடலாம். இப்போ நான் தோலை ஃபுல்லா சீவிட்டேன். இப்போ நான் வந்து அதை குட்டி குட்டியா நறுக்கிடுறேன். பாருங்க, இந்த சைஸ்ல நீங்க கட் பண்ணா கரெக்டா இருக்கும். ஸோ நம்ம கட் பண்ணி வச்ச எல்லா உருளைக்கிழங்கையும் நம்ம வந்து தண்ணியில் போட்டு வச்சிடலாம். இப்போ நான் எல்லா உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுட்டேங்க. இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அடுப்பு ஆன் பண்ணி வச்சிடுறேன். இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நாம் வந்து இந்த கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கை இதில் போட்டுடலாம். போட்டு கரெக்டாக 1 நிமிஷம் வைங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணிடுங்க. நாம் ஏன் இந்த மாதிரி செய்கிறோம்னாக்க, உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணும்போது நம்ம கொஞ்சம் தான் ஆயில் சேர்க்க போகிறோம். ஸோ அந்தமாதிரி கொஞ்சம் ஆயில் சேர்க்கும் போது கூட இந்த உருளைக்கிழங்கு அழகாக வந்து அடி பிடிக்காமல் நல்லா வந்து ஒரு கிறிஸ்பியாக சூப்பராக வரும். அதுக்காக தான் இதுக்கப்புறம் நான் வந்து அடுப்பை ஆன் பண்ணி கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடுறேங்க, 2 டீஸ்பூன். அந்த எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் சோம்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதை பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு 5-6 பூண்டு பல்லை நல்லா தட்டி அதையும் இத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு இந்த உருளைக்கிழங்கை இதோட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து 2 டீஸ்பூன் மீன் மசாலா பொடி சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா குளிக்கிட்டு 1 நிமிஷத்துக்கு ஒருக்கா நீங்கள் இந்த மாதிரி குளிக்க விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷத்தில் சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிரும். நீங்கள் வந்து சிக்கன் மசாலா பொடி பிடிச்சிருந்தால் சிக்கன் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். ஆர் வந்து மட்டன் மசாலா பொடி பிடிச்சிருந்தா உங்களுக்கு அது கூட சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு வந்து எந்த ஃப்ளேவர் எந்த பொடி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு சேர்த்துக்கலாங்க. நான் வந்து எனக்கு ஃபிஷ் மசாலா பிடிச்சதுனால ஃபிஷ் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து ஒரு 90% வந்து குக் ஆகி இருக்குதுங்க. நம்ம வந்து தண்ணி ஊற்ற வேணாம், எதுவுமே வேணாம். இந்த கொஞ்சோண்டு ஊற்றுன எண்ணெயிலையும் அழகாக அது சூப்பராக குக் ஆயிரும். 90% வெந்ததுக்கப்புறம் நாம 1 டீஸ்பூன் மேலே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ஃபைனலாக ஏன் இந்த ஆயில் சேர்க்குறோம்னாக்க, இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து பார்க்க ரொம்ப ட்ரையாக இல்லாமல் ரொம்ப ஆயிலாக தெரியும். பட் நம்ம ஆயில் ரொம்ப சேர்க்கல, கொஞ்சம் தான் சேர்த்துருக்கோம். இப்போ நல்லாவே சூப்பராக குக் ஆகிடுச்சுங்க. இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரையில் இருக்கிற இந்த பூண்டு கருவேப்பிலை எல்லாமே ரொம்ப கிறிஸ்பியாக குக்காக இருக்கிறதுனால நம்ம எதையுமே வேஸ்ட் பண்ண மாட்டோம். எல்லாமே சூப்பராக இருக்கும். இதில் சாப்பிட்றதுக்கும் சரியான டேஸ்ட்டில் இருக்கும். உருளைக்கிழங்கு ஃப்ரையை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு நம்ம கமெண்ட் பாக்ஸில் நம்மளுக்கு ட்ராப் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அதோட நம்ம எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.